கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஊரடங்கை மீறி நோய் இல்லாமல் வாகனங்களில் சுற்றித் திரிகின்றனர் இதனை கட்டுப்படுத்தும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு ஓவிய சங்கம் சார்பில் மாநில செய்தி தொடர்பாளர் மைக்கேல் வனத்தையன் தலைமையில் பேருந்து நிலையத்தில் உள்ள சுவற்றில் தடுப்பூசி போட்டுக்கொள்வோம் கொள்வோம் உயிரை பாதுகாப்போம் முகக்கவசம் அணிவோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பிரமாண்ட ஓவியத்தை ஓவியர்கள் வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களான பால் மருந்தகம் உள்ளிட்ட கடைகள் மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டது இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நல்லம்பள்ளி பாலக்கோடு காரிமங்கலம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய பகுதிகளில் அத்தியாவசிய கடைகளை தவிர மற்ற கடைகள் திறக்கப்படுகிறதா என காவல்துறை மற்றும் துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் அரூர் திருவிகா நகரில் செயல்பட்டு வந்த பிரபல தனியார் பால் நிறுவனத்தின் விற்பனை அங்காடியில் ஊரடங்கு விதிகளை மீறி கூட்டம் செய்து ஐஸ்கிரீம் கேக் உள்ளிட்ட அரசு அனுமதிக்காத பொருட்களை ரகசியமாக விற்பனை செய்து வருவதைக் கண்ட காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அந்த தனியார் பால் தயாரிப்பு நிறுவனத்தின் விற்பனை அங்காடிக்கு சீல் வைத்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கசம் என்ற பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையின் பின்பக்க சுவற்றை துளையிட்ட மர்ம நபர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை காலி அட்டைப்பட்டுக் கொண்டு மூடிவிட்டு கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டல்களை கொள்ளையடித்து அருகில் முற்புதலில் பதுக்க வைத்துள்ளதாக தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர் பகுதியில் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை எழுந்து தவித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அரந்தை பிரென்ஸ் ரோட்டரி கிளப் சங்கத்தினர் வழங்கினர் அரந்தை பிரென்ஸ் ரோட்டரி கிளப் சங்கத்தின் பட்டய தலைவர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெய்சீலன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அறந்தாங்கி நகர கூட்டுறவு வங்கி தலைவர் ஆதி மோகனகுமார் அறந்தை பிரெண்ட்ஸ் ரோட்டரி கிளப் சங்கத்தின் பொருளாளர் புவனா செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயது உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அந்தியூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் இம்முகாமினை அந்தியூர் வட்டாட்சியர் வீரலட்சுமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தாா் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனால் நெரிசல் மிகுந்த சென்னை சாலைகள் கடந்த சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் இன்றி காணப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சென்னை திருவிக்கா நகர் மண்டலம் ஆறு குடிநீர் வாரி அதிகாரிகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த முக்கிய சாலைகளின் வழியே செல்லும் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் நீர் சீரமைக்கும் பணியை செய்து முடிக்க திட்டமிட்டு பணியை துவக்கினர் அதன்படி புளியந்தோப்பு போட்டேரி பெரம்பூர் கொளத்தூர் உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சிறிய தெருக்களில் உள்ள பாதாள சாக்கடையை சுத்தப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த முக்கிய சாலைகளில் கடும் சிரமத்துக்கிடையே செய்த பணிகளை தற்போது எளிதாக துரிதமாக செய்து முடிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் ஏ சி சிதம்பரம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜான் மற்றும் நிர்வாகிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் மத்திய பாஜக அரசு தடுப்பூசி விஷயத்தில் முறையாக நடவடிக்கை எடுக்காததால் தற்போது தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இதுவரை முப்பத்தி ஒன்பது கோடி தடுப்பூசிகள் மட்டுமே ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் நாட்டு மக்களை வஞ்சிக்கும் வகையில் ஆறு கோடியே அறுபத்து மூன்று லட்சம் தடுப்பூசிகளை மற்ற நாடுகளுக்கு மத்திய அரசு ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மத்திய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசியை போட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அடுத்த களப்பால் அக்கரை கோட்டகம் குறிச்சி மூளை உள்ளிட்ட கிராமத்தில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்களான துப்புரவு பணியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் காலை உணவு அரிசி முகக்கவசம் சானிடைசர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கள்ளப்பால் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்மங்குடி கிராமத்தில் சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக காவல் ஆய்வாளர் விஜயரங்கனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் அடிப்படையில் கருவேப்பிலங்குறிச்சி துணை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான காவல்துறையினா் கருவேப்பிலங்குறிச்சி அடுத்த கார்மாங்குடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனா் சோதனையில் அறிவழகன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் ஐம்பது லிட்டர் விஷ சாராயம் ஊரல் வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து ஐம்பது லிட்டர் விஷ சாராயத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதில் தொடர்புடைய அறிவழகனை கைது செய்தனர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியாகாந்தி பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போட வேண்டும் என மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளதாகவும் இதனை வலியுறுத்தி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் காங்கிரஸ் கட்சி சார்பாக மனு அளிக்கப்பட உள்ளதாகவும் இதற்காக ஆளுநரை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு சாராருக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாராருக்கு தடுப்பூசி போடாமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தான் எங்களுடைய தலைவர் என்று நாடு தழுவிய தடுப்பூசி போட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநில தலைநகரங்களில் உள்ள ஏதக ஆளுநரிடமும் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட நீதிபதிகளிடமும் இன்று இந்த மனுவை கொடுக்க இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலம் ரயில்வே கேட் பகுதியில் விருதம்பட்டு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நான்கு பேரை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் அவர்கள் கரசமங்கலத்தை சேர்ந்த தளபதி யோவான் கிளிஞ்சூரை சேர்ந்த சிலம்பரசன் சேனூரை சேர்ந்த பாலாஜி என்பவர் அவர்கள் காட்பாடி பகுதியில் விற்பனை செய்ய மூட்டையில் பாக்கெட் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேரையும் கைது செய்த காவல் றையினர் அவர்களை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்டம் அள்ளிக்குட்டை பகுதியை சேர்ந்த குமரேசன் என்பவர் தனியார் நட்சத்திர விடுதியில் சமையல் கலை நிபுணராக பணியாற்றி வருகிறார் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்ட இவர் பல்வேறு ஓவியங்களை படைத்துள்ளார் குறிப்பாக மறைந்த முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வாசகத்தைக் கொண்டு அப்துல் கலாமின் உருவத்தை ஒவியமாக வரைந்து உலக சாதனை படைத்துள்ளாா் தற்போது பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் மீது கொண்டுள்ள பிரியத்தால் அவரின் திருவுருவத்தை அவர் பாடிய தலைசிறந்த ஆயிரத்து இருநூற்று எழுபது பாடல்களின் முதல் வரியைக் கொண்டு குறிப்பாக ஆயிரம் நிலாவே வா முதல் அண்ணாத்தை அண்ணாத்தை பாடல் வரை உள்ள பாடல்களின் முதல் வரியை கொண்டு எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களின் உருவத்தை தத்துருபமாக வரைந்துள்ளார் ஒரே நாட்களில் பத்து மணி நேரத்தில் ஒரே பேப்பரில் மைக்ரோ நீமிங் ஆர்ட் எனப்படும் சிறிய எழுத்துக்களை வைத்து குமரேசன் எஸ்பிபியின் பி உருவத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார் இந்நிலையில் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாளான இன்று இந்த ஓவியத்தை குமரேசன் வெளியிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநில எல்லையில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜெய்சந்திரபான் ரெட்டி எஸ் பி கங்காதர் ஆகியோர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் வருவாய் வனத்துறையினர் என ஜிஜிவாடி கக்கனூர் பாகலூர் பேரிகை அந்திவாடி கும்பலாபுரம் தளி அஞ்செட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒசூர் மாநில எல்லை வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தை காவல்துறையினர் சோதனை செய்தனர் சோதனையில் அவரது பெயர் அன்பு என்பதும் அவர் தனது டாடா ஏஸ் வாகனத்தில் நூறு மதுபான பாட்டில்களை கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அன்பை கைது செய்தனர் திருப்பரங்குன்றத்திலிருந்து சென்னைக்கு மாங்காய் லோடு ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று ஆம்பூர் அடுத்த சோலூர் மேம்பாலத்தின் மீது சென்றது இந்நிலையில் லோடு வேன் முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை முந்தி செல்ல முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் சிவாஜி அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநர் சிவாஜியை ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ரயில் நிலையத்தில் மங்களூர் விரைவு ரயிலில் இருந்து இறங்கிய இருநபர்கள் சந்தேகத்திற்கிடமாக ரயில்வே கேட் அருகில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அம்மாப்பட்டி காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் நத்தத்துப்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி மற்றும் முருகன் என்பதும் அவர்கள் இருவரும் கர்நாடக மாநிலத்திலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்கள் கடத்தி வந்த தொன்னூறு மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் கர்நாடக மாநிலம் ஜூப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முப்பது பேர் தஞ்சை பகுதியில் இருசக்கர வாகனங்களுக்கு சீட் போடும் பணி செய்து வருகின்றனர் மேலும் இவர்கள் சாலையோரம் தார்பாய் சிட்டமைத்து அதில் வசித்து வருகின்றனர் தற்போது கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இவர்கள் வருவாய் இழந்து உணவுக்கே தவித்து வருகின்றனர் இவர்களின் நிலையை அறிந்த தஞ்சை மாவட்ட சாரணர் இயக்கத்தினர் கடந்த பத்து நாட்களாக இவர்களுக்கு உணவு அரிசி போன்றவற்றை வழங்கி வருகின்றனா் இந்நிலையில் மனோஜிப்பட்டி அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரமௌலி தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உணவு முட்டை பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட சாரண ஒருங்கிணைப்பாளர் குழந்தைசாமி ஆசிரியர் நாராயணசாமி சாரணர்கள் சஞ்சய் கோபிநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருவாரூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் அருகே கொடிக்கால் பாளையம் பகுதியில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மகப்பேறு மற்றும் சிகிச்சைக்கான மையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பின்னர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு நூற்றி பதினாறு பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் மாவட்டம் வால்பாறை அடுத்த வாட்டர் பால் தேயிலை தோட்டத்தில் மாணிக்கம் என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவர் நேற்று இரவு போல் தேயிலை தோட்ட பங்களாவுக்கு காவலுக்கு சென்றுள்ளார் இதனிடையே நள்ளிரவில் திடீரென்று சத்தம் கேட்கவே மாணிக்கம் கதவை திறந்து வெளியே சென்றதாக தெரிகிறது அப்போது மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை அவரை தூக்கி வீசி மிதித்துள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே மாணிக்கம் உயிரிழந்தார் காலையில் பணிக்கு சென்றவர்கள் அவர் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வனத்துறையினர் உயிரிழந்த பிரபாகரனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் யானை மிதித்து தேயிலை தோட்ட தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே சுற்றித் திரிவது அதிகரித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் விளாத்திக்குளம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பேரூராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினருடன் இணைந்து தேவையில்லாமல் இருசக்கர வாகனங்கள் சுற்றுபவர்களை பிடித்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகளும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனா் அதன்படி தற்போதுவரை இருசக்கர வாகனங்களில் சுற்றிய எழுபது பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வேலூர் மாவட்டம் காட்பாடி பொன்னை கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக உள்ள கவிதாவிடம் அதே கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷன் என்பவர் நிலத்தில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய அணுகியுள்ளதாக தெரிகிறது அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் கவிதா பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷன் வேலூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கவிதாவை கையும் களவுமாக கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்த பாலி கிராமத்தில் உள்ள தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அறுபது படுக்கை வசதி கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நெல்லிக்காய் லேகியம் கவசர குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் மருத்துவர் ராஜேஷ் மற்றும் சித்த மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பாபுசி தெருவில் வசித்து வரும் குழஞ்சிநாதன் என்பவருக்கு சத்யா என்ற மகள் உள்ளார் இதனிடையே சத்யாவின் கணவர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தனது குழந்தையுடன் சத்யா தந்தையுடன் வசித்து வருகிறார் கொரோனா ஊரடங்கால் சத்யா மிகவும் வறுமையில் வாடி வருகிறார் இதனிடையே அவரது மகன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் சத்யா கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது வறுமை நிலையை எடுத்து கூறி உதவி கேட்டுள்ளார் அதன் அடிப்படையில் விருத்தாச்சலம் காவல் ஆய்வாளர் விஜயரங்கன் உதவி ஆய்வாளர்கள் ஜம்புலிங்கம் கணேசன் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் சத்யாவின் குடும்பத்திற்கு ஒரு மூட்டை அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட சத்யாவின் தந்தை குளஞ்சிநாதன் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார் கடந்த கஜா போது பல்வேறு மரங்கள் வேரோடு சாய்ந்துவிட்ட நிலையில் பனை மரங்கள் ஒன்று கூட சேதமடையாமல் கம்பீரமாக நின்றது நிலத்தடி நீரை பாதுகாக்க முக்கிய பங்காற்றி வரும் பனைமரத்தில் இருந்து பதநீர் பனங்கிழங்கு பனைவெல்லம் பனம்பழம் உள்ளிட்டவைகள் கிடைக்கிறது ஆனால் மாநில மரமாக அழைக்கப்படும் பனைமரங்கள் தற்போது அழிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த பருத்துச்சேரி வழியாக செங்கல் சூளைக்கு பனைமரங்களை வெட்டி சென்ற லாரியை சமூக ஆர்வலர் பருத்துச்சேரி ராஜா மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர் மேலும் பனைமரங்களை வெட்டுவதற்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி அனைவரையும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வலியுறுத்தி வருகிறது மேலும் மக்கள் கூடும் இடங்களில் முகாம்களை அமைத்து தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல இடங்களில் தடுப்பூசி முகாம் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் மணிகூண்டு அருகில் சுகாதாரத்துறையினர் சிறப்பு முகாம்களை அமைத்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக யாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வராததால் முகாம் திரும்ப பெற்றது இதனிடையே சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தடுப்பூசி போடுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள ராயகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிலம் தயாரிக்கும் ஆலைகள் உள்ளன இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ளதால் போக்குவரத்து வசதி சரியாக இல்லாததால் மண்டை வில்லங்கள் டன் கணக்கில் தேக்கமடைந்துள்ளதாகவும் மண்டை வெள்ளம் விற்பனை குறைந்துள்ளதாகவும் கூறும் தொழிலாளர்கள் அரசை மண்டை வில்லங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் வந்து மண்டை சக்கரை உற்பத்தி ஒன்று நாட்டு சக்கரை ஊரடங்கு உத்தரவுனால வாகன வசதி இல்லாம சர்க்கரைகள் அதிகம் அழிவாக மாட்டேங்குது வண்டி போக்குவரத்து முடங்கிருச்சு நம்ம மண்டபம் போறதுக்கு அதனால எங்களுக்கு இந்த இது தமிழ்நாடு அரசு வண்டி வாகன வசதி செய்த மாதிரி கேட்டுக்கிறோம் மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் இரண்டாவது தெருவில் வசித்து வரும் கோமள வெள்ளி என்ற மூதாட்டி கணவனை இழந்த நிலையில் தனிநபராக டீ நடத்தி தனது வாழ்வாதாரத்தை காத்து வருகிறார் தற்போது தளர்வுகளற்ற பொது முடக்கம் காரணமாக டீ நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மூதாட்டி வருமானமின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார் இதனிடையே மதுரை மாநகர காவல் தலைமையிட துணை ஆணையர் பாஸ்கரன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தனியார் வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றபோது உணவில்லாத ஆதரவற்றவர்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இதனை வானொலி வாயிலாக கேட்ட மூதாட்டி கோமளவள்ளி மதுரை மாநகர காவல் தலைமையிட துணை ஆணையர் பாஸ்கரன் கூறிய முகவரிக்கு தனது இயலாத சூழ்நிலையை குறிப்பிட்டு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் கடிதத்தை பெற்ற மதுரை மாநகர காவல் தலைமையிட துணை ஆணையர் பாஸ்கரன் கோமளவெளியின் இல்லத்துக்கு நேரில் சென்று அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் பழங்களை வழங்கி ஆறுதல் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமவுடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளையில் பள்ளத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் முனிரத்னம் குப்புசாமி தம்பிதுரை பிரதாப் என்பவர்கள் டிராக்டரில் செங்கல் ஏற்ற சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இதில் முனிரத்னம் குப்புசாமி தம்பிதுரை பிரதாப் ஆகிய நான்கு பேரும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்களின்றி கிணற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டனர் ஆனால் விக்னேஷ் பரிதாபமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மேல் செங்கம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விக்னேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த மேல்சங்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய மோடி அரசின் தவறான தடுப்பூசி கொள்கையை கண்டித்து திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் தென்னரசு தலைமையில் தாராபுரம் சார் ஆட்சியர் பவன்குமாரிடம் மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து பேசிய தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் தென்னரசு மத்திய மோடி அரசின் தவறான தடுப்பூசி கொள்கையை கண்டித்தும் தினசரி ஒரு கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மனு அளித்துள்ளதாக கூறினார் தவறான கொள்கையை கண்டித்து அது மட்டுமல்லாமல் தினசரி ஒரு கோடி பேருக்கு இந்தியா முழுமைக்கும் தடுப்பூசியை போட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கின்றோம் அதைவிட இந்த தடுப்பூசிகளுக்கு விலை நிர்ணயித்திருப்பது மிக கொடுமையாக இருக்கின்றது மத்திய அரசாங்கத்திற்கு கோவேக்சின் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கோவிஷீல்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வழங்க வேண்டும் என்று விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மாநில அரசாங்கத்திற்கு கோவிஷீல்டு முந்நூறு ரூபாய்க்கும் கோவேக்சின் அறுநூறு ரூபாய்க்கும்

இதனிடையே குரங்குகளின் பசியை போக்க மாவட்ட நிர்வாகம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தடுப்பூசி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தமிழகத்துக்கு தடையின்றி தடுப்பூசிகளை வழங்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜனாதிபதிக்கு மனு அனுப்பும் போராட்டம் வல் நடைபெற்றது இதில் சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கொரோனா பீடின் முதல் அலையிலே இது இரண்டாவது வருவது தெரியாமல் இந்த மோடி அரசு ஏழு கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் அந்த கவனக்குறைவின் தான் இப்பொழுது தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காலத்திலே கூட தடுப்பூசி மக்களுக்கு எப்படி செலுத்த வேண்டும் தடுப்பூசி கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் இருபத்தி ஒரு கோடி பேருக்கு தான் இவங்க செலுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அதுலேயும் நாலு கோடி பேருக்கு தான் இரண்டு முறை செலுத்தியிருக்கிறார்கள் இன்னும் நாம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி பேருக்கு இரண்டு டோஸ் வீதம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது முப்பது டோஸ் நமக்கு தேவைப்படுகிறது இது எந்த கணக்கில் அவர்கள் ஒரு முன்னேற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை